ஐப்பிரான் சிலருக்கும் வணக்கம் அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜுவல் ஷாப் அப்படின்ற காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க முன்னாடியே கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் வீடியோ போட முடியல நேற்று போட்ட வீடியோ கூட எல்லாம் நண்பர் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த காயினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்பாலாம் நண்பர் ஒருத்தர் வந்து ஜுவல் ஷாப் அந்த காயினை பற்றி கேட்டிருந்தார் அந்த ஷாப் மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்சை பற்றி வர காயினாக இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த ஷாப் வச்சு வர காயினாக இருந்தாலும் ஓரளவுக்கு பை பண்ணலாம் இந்த பேன் கேக் ஷாப்புக்காக வச்சு வருது அப்புறம் யூனிசாஃப் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலட்டு இது போல் பண்ணுற ஆப்ஷன் வச்சு வர்றது ஓரளவுக்கு வாங்கலாம் அது ப அடுத்தபடியாக நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு இப்போ பினான்ஸு ஹார்ட்பீட்டு அது அடுத்தது கூ காயின்னு இது போல் காயின்னு எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் வந்து அப்புறம் சிஆர்ஓ இது போல் முக்கியமான எக்ஸ்சேஞ்செல்லாம் வர காயின்லாம் வந்து நீங்கள் பை பண்ணலாம் ஓரளவுக்கு அது எல்லாமே போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே போகாது ஓரளவுக்கு டாப் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு அடிச்சு பிடிச்சி போயிடும் இப்போ உதாரணத்துக்கு பினான்ஸு போயிடும் அது போயிடுச்சு போய்டல பினான்ஸு போயிடுச்சு அடுத்தது சிஆர்ஓ சொல்லியிருக்க பார்த்தீங்களா அதெலாம் வந்து எப்படியாக இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி மேலே போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது எம்ஆக்சி அப்புறம் கே பாருங்க கூ காயின் அந்த ஓன் காயின் அடுத்தது பார்த்தீங்கன்னா போல் காயினை சொல்லிக்கிட்டே போகலாம் எக்ஸ்சேஞ்சை பற்றி நிறைய காயின் இருக்குது ஷோப் வச்சு நிறையா காயின் இருக்குது சரி ஓகே நம்பர் கேட்டா அந்தத்துக்காக சொல்லிடுறேன் இந்த காயினுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்தியன் மதிப்பில் தான் சொல்கிறது பதிமூணு கோடிக்கு மேலே வந்து ட்ரேடிங் வால்யூம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் நாற்பத்தெட்டு கோடிக்கு மேலே டிவிஎல் அதாவது டோட்டல் வேல்யூ லாக்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ மதிப்பு உள்ள காயினை சரியா இதனுடைய மார்க்கெட் கேப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி அறுபது கோடிக்கு மேற்பட்டு இருக்குது இதனுடைய மொத்த சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி ஒம்பது கோடிக்கு மேற்பட்ட காயின் இருக்குது இது விட்டதுலேருந்து ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு இப்போ கீழே ரொம்ப 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 குறைஞ்சி வந்திருக்கு இதனுடைய ஹால் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா அறுபத்தி ரெண்டு பைசா இந்தியன் மதிப்பில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே சமயத்தில் ஆல் டைம் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை மாதம் இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ ஒரு ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசா போயிருக்கு இதனுடைய மொத்த வேல்யூவே ஏறி இருக்க பர்சன்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் ஏறி ஏறத்துலேருந்து குறைஞ்சி இப்போ இருக்கிறது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டு ஆக்டிவ்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற எக்ஸ்சேஞ்சின்னு பார்த்திங்கன்னா எம்எக்சி குளோபல் தான் வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த காயின் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இதுக்குள்ளே ஓவரால் உள்ளே போயிட்டு பார்த்தா வெப்சைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போனால் பெருசாக வந்து எதுவும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருல்லை நான் வெப்சைட்டு உள்ளே போனேன் வெப்சைட்டில் வந்து அவங்க என்னென்ன பேர் இருக்குது அப்படின்றத எதை அதாவது எதாவது என்னென்ன பேரில் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் குறிப்பிட்டு இருக்காங்க மற்றபடி அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு சரியான வரையறை இல்லை நான் வெப்சைட்டில் போகிறேன் உள்ளே போனால் எந்த ஒரு என்னென்ன செய்ய போகிறோம் என்ன ஏது அப்படின்றதுலாம் இல்லை வேலாட்டு நம்ம ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அது வந்து எல்லாத்துக்கும் உள்ளது தான் இப்போ வந்து இனி சாப்பு இருக்கிற மாதிரி அதே சமயத்தில் சுபா இது போல் சாப்பெலாம் இருக்குது பார்த்திங்களா அதே போல் இதுவும் நீங்கள் ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் வேலாட்டு கனெக்ட் பண்ணணுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே தான் இந்த ஆப்ஷனில் கனெக்ட் பண்ணிங்கன்னால் இது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலாட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் எந்த அளவுக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றது ரெண்டு நிமிஷத்துக்கு ஆனால் ரொம்ப அளவில் ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பேரில் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளோதான் ஓவரால் சொல்லணும்னா மற்றபடி வெப்சைட்டில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதோ ஒரு டீட்டெயிலும் கொடுத்துல இவங்க ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படி கொண்டு வரோம் இப்படி கொண்டு வரோம்ன்றலாம் வளவலாம் பேசிட்டு இல்லை ஓகே இப்போ ஓவரால் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டதுக்கு பதில் வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாங்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப் வச்சு வந்திருக்குன்றப்ப கண்டிப்பாக வாங்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சில் இருக்குது இப்போ ஷார்ட் டைமில் இருந்திருந்தாலும் இது வந்து ரொம்ப லாங் டைம்லாம் விட்டு இல்லை ஷார்ட் டைமில் இருந்தாலும் ஆனால் குரோத் வந்து அதிக லெவலாக இருக்குது பெரிய லெவலில் போய்ட்டு கீழே வந்து இப்போ டம்ப் ஆகிட்டு கீழே ஓடிருக்கு ஆனால் இது காரணம் டம்ப் ஆனது காரணம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் கிராஷ் தான் பிப்ரவரி மாதம்லாம் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் தான் உயர்ந்திருக்கு ஏன்னா இது ஏறணும்னு அப்படியே அதாவது எப்படின்னா ஆகி ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டால் கொஞ்சம் நாள்லேயே அப்போ ஏறி இருக்கணும் ஆனால் இதனுடைய லோ ஆல் டைம் லோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியா டேட்டு வந்து வித்தியாசம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜூலை மாதம் சரிங்களா அதாவது போன மாதம்னு வச்சுக்கோங்க இப்போ ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அப்போ இந்த மார்க்கெட் கிராஷ் ஆனது தான் எல்லா காயினுமே வந்து கீழே வந்திருக்கு இந்த காயினு மட்டும் கிடையாது எல்லா காயினுமே உள்பட கீழே வந்திருக்கு இப்போ என்னுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் எண்பத்தேழு பைசா ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு ஓரளவுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுபாலும் இரநூறு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே பெரிய காசு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூறுரூபா ஒரு நூறுரூபாய்க்கு எவ்வளோ காயின் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காயினுக்கும் குறைவாக தான் கிடைக்கும் பைசா அதிகமாக இருக்கு என்கிட்ட வந்து முணி மினிமம் வந்து ஒரு பத்து டாலர் வழக்கமாக சொல்கிற மாதிரி பத்து டாலர் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ரிஸ்க் எடுத்து அப்படின்னா தாராளமாக ரிஸ்க் எடுத்து பத்து டாலருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு காயின் ஐம்பத்தி ஏழு ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபா ரேஞ்சு தானே ஏழு ரூபா ரேஞ்சி வரைக்கும் போயிருக்கு ஐம்பத்தி நாலு ரூபா ரேஞ்சி வரைக்கும் போயிருக்கு ஐம்பத்தி நாலு ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஃப்யூச்சரில் போகிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது இப்போ நமக்கு அந்த ரேட்டுக்கு போனதுன்னா பெரிய ப்ராஃபிட் ஒரு காய் நம்ம வந்து வாங்குறது ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு கூட வச்சுக்கோங்க மூணு ரூபாய்க்கு வாங்குகிறோம் அது மேலே நமக்கு வந்து ஐம்பத்தோரு ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது ஐம்பத்தி நாலு ரூபா வச்சுட்டா கூட ஐம்பத்தோருபா ப்ராஃபிட் கிடைக்குது அப்போ பெரிய தான் ப்ராஃபிட்டு ஒரு பத்து டாலர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்குது யுஎஸ்டி பேரில் எம்ஆக்சி குளோபலில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட் டாட் ஐஓ அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது ஹார்ட் பீட்லேயும் இருக்குது ஹார்ட் பீட்டில் ஆனால் எத்திரியும் பேரில் இருக்குது அதை யோசிச்சுக்கோங்க ஹார்ட் பீட்டில் முதல்ல யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கோங்க சரிங்களா ஹார்ட் பீட் முதல்ல யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் ஹார்ட் பீட்டில் போயிட்டு தான் வாங்கிக்கோங்க அடுத்தது காயின் இஎக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அதில் யுஎஸ்டி பேரில் இருக்குது அடுத்தது கேட்

இது ரெண்டு தான் இருக்குது அதிலே நீங்கள் பை பண்ணுறதா தான் பை பண்ணிக்கோங்க ஹார்ட் பீட் எனக்கு தெரிஞ்சு போக வேணாம் ஓகே ஃபிரன் சொல்ல தான் ஒரு ஆயிரரூபா ரேஞ்சுக்கு போட்டுக்கோங்க பிரச்சனையே கிடையாது ஒரு ஆயிரரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்கெரு தான் நான் தெரியும் சொல்லிடுறோம் ரிஸ்கர் தான் பை பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஓரளவுக்கு மீடியமான எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது அதே சமயத்தில் யுஎஸ்சி பேரில் கம்மியாக தான் இருக்குது மற்ற மற்ற பேரில் எல்லாமே கலந்து கட்டி தான் இருக்குது ஒரே எல்லாம் கலந்து கட்டி தான் இருக்குது யோசிச்சுக்கோங்க பை பண்ணுறவங்க தாராளமாக பை பண்ணலாம் இந்த தகவல் பிடிச்சிச்சின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் எழுத்தி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் நென்பல் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபை ஆகும் ஓகே இருந்தால் அள்ளிக்கூட இளையல் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்